रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रेनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते रघुनाभिरामम् श्रीमत्कदङ्ग्रीफलं प्रणमामि मूर्ध्ना भूतं करश्च महदाह्वय भक्तनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरतान् यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேனும் இனத்தாரை அல்லாது நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மணற்பாதும் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற காந்திகளும் தோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயின்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விதைய நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தலையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுபோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடிந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளுத்த சகஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்ததாரக்ரமாத் யாபுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुतं वरेण्यं शतकोपसूक्तेः सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं कठारिनामानमहं प्रपद्ये திருக்கோளூர் திவ்யேசத்தை ஆழ்வார் அனுபவிக்கும் முகமாக நாயிகா பாவத்திலே திருக்கோளூர் நடந்து சென்ற பெண்ணினுடைய ஒரு நிலைகளை எல்லாம் அவருடைய தாயார் சொல்வதாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நாயகியினுடைய தாயாருடைய வார்த்தையாக இருக்கிறது. நாயகி என்னிடம் சொல்லாமல் என்னை விட்டுவிட்டு திருக்கோளூர் எம்பெருமானுக்கே போனாளே, அவனை சேவிக்க போனாளே என்பதாக தாயார் சொல்லுகிறார். இந்த தாயாருக்கு இதனாலே பெரிய கஷ்டம்னா ஒன்றும் கிடையாது. அதாவது என்ன கேட்டால், தன்னை விட்டு போனாலே என்கிற ஒரு கஷ்டம் இருக்கு. ஆனால் போக வேண்டிய இடம் திருக்கோவில், அங்கே அந்த எம்பெருமானை சேவிக்க போனாலே என்கிற ஒரு பெருமையும் இருக்கிறது. அதை ஒன்பதாவது பாசுரத்திலே சொல்லும் போது நேரிழை நடந்தால் எம்மை ஒன்றும் நினைக்கிறளே என்பதாக சொல்றார். திருக்கோளூர்க்கே நேரிழை நடந்தாள், நல்ல ஆபரணங்களோடு கூட இருக்கக்கூடியவள் இவள் திருக்கோளூர்க்கே நடந்து போனாள். நேரிழைனா விலட்சணமான ஆபரணங்கள் உள்ளவள் என்பதாக அர்த்தம். அதாவது சுகுமாரமாக திருமேனிக்கு அனுரூபமாக தனுதரங்களான ஆபரணங்களை உடைய பெண்ணானவள். அப்படி இவளுடைய திருமேனிக்கு ஏற்றதாகவும் பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்றதாகவும் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய ஆபரணங்களை நடந்த இவள் நாங்கள் கொடுத்த போக்கிய பதார்த்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு போனாங்கிறது மாத்திரம் இல்லை, என்னையும் ஒரு திருணமாக நினையாதே, தாயாரை கூட என்னையும் நினைக்காமல் போய்விட்டாளே அப்படின்னு அர்த்தம். அந்த திருக்கோளூர்க்கே நேரிழை நடந்தால் என்னை ஒன்றும் நினைக்கினே அப்படின்னு எம்மை ஒன்னாக கூட நினைக்கலை, எம்மை உறவுடையதாகவும் நினைக்கிறள், ஊராராகவும் நினைக்கிறள் அப்படின்னு சுகாசா சுவாமி சாதிக்கிறார். அதாவது தன்னை அவள் நினையாததற்கு தாயார் சோபிக்கிறாள் அப்படின்னார்.
அப்புறம் இது இன்னொரு விஷயம் கூடவே சொல்லிட்டே வர சாட்சா சுவாமி வியாக்கியானத்துல குறிப்பாக என்ன கேட்டா ஒரு பாகவத பிரதிபத்தி என்பது அதாவது தன்னுடைய குமாரியை தன்னுடைய பெண்ணை ஒரு மகாபாகவதையாக அந்த தாயாரானவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். திருக்கோளூர் போகக்கூடியவர்கள் எல்லாருமே பரம பாகவதர்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பேரனாக இருந்தாலும் சிஷ்யனாக இருந்தாலும் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து பாகவதர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தாயார் அதை நினைத்து பெருமைப்படிய விஷயம் இது. ஏதோ தன்கிட்ட சொல்லிக்கலையேன்னு ஒரு கஷ்டம், தன்னை மதிக்கலையே, அதை மதிக்கலைன்னா என்ன கேட்டா அது தானும் சொல்லிக்கொண்டு தன்னிடம் சொல்லிக்கொண்டு போயிருந்தா அதை நினைத்து சந்தோஷப்பட்டிருப்பாள். அவள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாளோ பெண்ணானவள் அந்த ஊருக்கு ஒழுங்கா போய் சேருவாளோ, ஏன்னா அவளுடைய மேனியானது மிகவும் துக்கத்தை தாங்காததாயிற்று. இப்படியெல்லாம் தான் தாயார் கஷ்டப்படுகிறார். அதில் அழகான வார்த்தை நேரிழை நடந்தாள் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கௌரவமான வார்த்தை என்று சொல்கிறார்கள் வியாக்கியானத்தில். அவ போயிட்டான் அப்படின்னு சொல்ற மொழியோ போயிட்டான்னு சொன்னான்னா அது சாதாரணமான வார்த்தை. நம்மளே லோகத்திலேயே ஏதா வந்தார்னா அவர் வந்தார் போயிட்டார் அப்படின்னு சொன்னது, வந்தார் திரும்பி கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னார். ஆனால் மகான்கள்லாம் வந்தால் வந்தார் போயிட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் எழுந்தருளினார் அப்படின்னு தானே சொல்லுவார். நடந்தருளினார் எழுந்தருளினார் என்பதாக சொல்றோம் இல்லையா. அந்த சாதாரண வார்த்தையாக சொல்லாமல் நேரிடை நடந்தாள் அப்படின்னு சொன்னான்னா அப்போ ஒரு கௌரவமான வார்த்தை. தன்னுடைய பெண்ணை சொல்லச்ச கூட இந்த மாதிரி கௌரவமான வார்த்தை இவர் சொல்லுகிறார், தாயார் சொல்லுகிறார் அப்படின்னா அதற்கு காரணம் அவள் பாகவதையாக இருக்கிறபடியினாலே. அதனால பகவத் ஆசக்தி உடையவருடைய அபிமானமே உத்தேசியம் அப்படிங்கிறது. பாகவதர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய அபிமானம், அவர்கள் எனக்கு வேண்டியவர்கள், நான் அவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டியவன், இப்படியெல்லாம் அவர்கள் எனக்கு உறவுக்காரர்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, அதுவே ஒரு நல்ல விஷயம், அதுவே நமக்கு உத்தேசியம். அந்த ரீதியில இந்த பெண்ணை தன்னுடைய பெண்ணாக தாயார் வந்து உத்தேசியமாகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயமும் கூட வந்துருக்கு. இங்க எல்லா பாத்திரத்திலுமே இந்த விஷயமும் கூட இருக்கு. இப்போது கடைசி இரண்டு பாத்திரங்கள் பார்க்க வேண்டும். நினைக்கிறேன் தெய்வங்காள் நெடுங்கண் இளமான் அனைத்துலகம் உடைய அரவிந்த லோச்சனனை இணைத்தனையும் விடாள் அவன் பேர் திருக்கோளூர்க்கே மனைத்து வான் பழியும் நினையாள் செல்ல வைத்தனரே. என்னுடைய பெண்ணானவள் அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனனை திணைத்தனையும் விடாதவள், எல்லா சர்வ விபூதியையும் உடையவனான எம்பெருமானை குண்டரீகாட்சனை ஒரு கொஞ்சம் அளவு கூட ஒரு க்ஷண மாத்திரம் கூட அவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டாத ஒரு சுபாவத்தை உடையவள். இவள் நெடுங்கண் இளமான் அரவிந்த லோசனனுக்கேற்ற நீண்ட கண்களை உடையவள். அது மட்டுமல்ல இளமையான மான் போன்றவள். அவளை அவள் அந்த எம்பெருமானை நாடிக்கொண்டு போகிறாள், திருக்கோளூருக்கு போகிறாள். அதனாலே தன்னுடைய குடும்பத்துக்கு பெரிய ஒரு அபவாதம் வரும் என்பதையும் அவள் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவன் பேர் திருக்கோளூர்க்கே அவள் போகிறாள், வேகமாக போகிறாள். இப்பொழுது இவள் போகும்போது நான் நினைக்கிறேன் தெய்வங்காள் இவள் என்னையும் அதிக்கிரமித்து என்னையும் மீறி இப்படியெல்லாம் போகிறாளே, அப்படி இவளை பிரிந்த கஷ்டம் எனக்கு இருக்கிறதே, இதையெல்லாம் என்னால் நினைக்க கூட முடியவில்லையே, தெய்வங்காள் என் செய்கிறேன் என்பதாக தாயார் சொல்லுகிறாள். அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனனை திணைத்தனையும் விடாள் என்பது பிரசித்தமான ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை. உபய விபூதி நிர்வாகன் என்பெருமான் சகல லோகங்களையும் தன்னுடைய விபூதியாக கொண்டவன், அனைத்துலகம் உடையவன், அரவிந்த லோசனன் என்று வேதத்திலேயே பிரசித்தி பெற்றவன், தன்னுடைய தாமரை கண்ணானேயே உபய விபூதி உடையவன் என்று கூட அர்த்தம் சொல்லலாம். இவன் தாமரை கண்ணனாக இருக்கிறபடினாலே, இவன் ரட்சகனாக இருக்கிறபடியினாலே, இவன் வாத்சல்யமுடைய தாமரை கண்ணிலே தெரிகிறபடியினாலே இவனை ஆசிரியத்து உலகம் முழுவதும் இருக்கிறது என்பதாகவும் சொல்லலாம். அப்படி அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனான இந்த எம்பெருமானை திணைத்தனையும் விடாது. திணைனா சின்ன அளவு, ஒரு திணை தானியம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும், நெல் மாதிரிலாம் இருக்காது, நெல் கோதுமை மாதிரிலாம் இருக்காது, திணைங்கிறது ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த அளவு கூட இவள் வந்து அவனை பிரிய மாட்டாள்னா ஒரு க்ஷணம் காலம் கூட அவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டாள் அப்படின்னா
अलगारण्हाले सर्वलोकमान सकल लोक तन कण अड़े वसी अड़े वसीक नण अब नणले उड़व विशालाक्षी पार्पेम पार्ट अंदर प्रीति अतिशये मलर्कूड कण उड़व मार्थमान वसीकूर अल्व अद्भुत कण उड़व अरविंद लोचन अरविंद लोचन कण अलग इवजम विडमाटन इपड़ाना प्राचीनवर अगल इन अलर्मेल मंगे उमारो अवान विडमाटन कोडमाटनिको अंगेरा अलगनूर अरंगमें आवाजनाथन तनपा आदर अलगन तमीम नमक आदर वो आश्चर्य और दिव्य सौंदर्यतेमान नमक काटिकान रंगनाथन दिव्य रूप नाम अंगे सो चित्रे नाम वो वास्तव नम मन परेकोड़े अलग पर नाम उम्मीद उपाड़ अलगनूर अरंगमें नम्यपाड़ अरत तोन्म अलग या सदेह सदेह तीर्त सौंदर्यम या अरविंद लोचन तिरकोलूर तनुगे लोकते वसीवन तान सर्वस्मार्थन का सर्वलोक अमेरिकवन साने विटेन विड़ामे तिरकोलूर के திருக்கோளூர் इंपेवानूर आदर अतिशये तुम्हारे कुछ नमेमान तन आदर तनुवान अभी वान पड़ी मिपे पड़ वालों नाटावको अंपेमानूरता दैवंगले ना नाटे ना नीलो विनो इन पार्क मुड़े तुय दुखते इवले प्रसन अतिशयम नीले पिन्न तन दैवंगल
கூப்பிடுகிறாள் அப்படின்னு பிள்ளையனுடைய வியாக்கியானம். நினைக்க கூட முடியாத அளவு ஒரு துக்கம். அதாவது சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா, என்னால எப்படி சொல்ல, என்னால வாயால சொல்ல கூட முடியல என்பதாக சொல்லுவோம். அந்த அளவு துக்கம், இந்த துக்கத்தை நான் எப்படியும் வாயால சொல்லுவேன் அப்படின்னு. அதை காட்டிலும் பெரிய துக்கம் என்னன்னா, அந்த துக்கத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாதான். சில சமயம் துக்கம் ரொம்ப அதிகமா வச்சுருவாங்களேன், சரிதான் என்ன இருக்கும் கை விட்டுருவோம் நம்ம, என்னாரோ ஆகட்டும், இதை பத்தி எல்லாம் ஒண்ணு நினைச்சே பார்க்க முடியாது என்பதாக. அந்த அளவு மேல மேல துக்க பரம்பராங்கிற மாதிரி மேல மேல துக்கங்கள்லாம் வந்து கஷ்டப்படும் போது நமக்கு அந்த மாதிரி ஒரு வெறுப்பு தோறிடும். சரிதான் என்ன நடக்கிறதோ நடக்கட்டையுமே ஒண்ணும் இல்லை என்பதாக. அந்த மாதிரியான ஒரு வெறுப்பிலே இருக்கக்கூடியவர் தாய நினைக்கிறேன் அப்படிங்கிற இந்த துக்கத்தை இவள் என்னையும் விட்டு விட்டு ஊரார் பழி சொல்லியும் இந்த குடும்பத்துக்கு வரும்படி செய்து விட்டு இதெல்லாம் மண்ணை விட்டு இவர் திருக்கோளூர் எந்திருவானுக்கு போகிறாள்னும் போது, இந்த இதை நான் என்னாலே நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் கட்ட முக்கியம்னு கேட்டா, இவளை பிரிந்த விசனாட்சி செய்யத்தை அப்படின்னு. அதாவது இவள் அதிக்கிரமித்து போனாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது காட்டிலும் முக்கியமாக பிள்ளான் குறிப்பிடுறது, இந்த பெண்ணை பிரிந்து தான் இருக்கணுமே, தாயார்களுக்கு அது பெரிய கஷ்டம் இல்லையா. அதனால இந்த பெண்ணை பிரிந்து நான் இருக்கக்கூடிய இந்த வியசன அதிசயத்தை, இந்த அதிகமான துக்கத்தை நான் நினைக்க கூட முடியாது என்பதாக அதை சொல்லுகிறேன். நினைக்கிறேன் தெய்வங்கள், அதுல தெய்வங்கள் அண்ணே தேவதைகளே அப்படின்னு கத்துகிறாள், கதறுகிறாள். இது துக்கம் பொறுக்க மாட்டாமையாலே ஆக்கிரம் தனம் பண்ணுகிறபடி துக்கம் ரொம்ப அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ தெய்வமே என்ன செய்வேன் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அது மாதிரி தெய்வங்கள் அப்படிங்கிற முன்னாடி ஆழ்வார் பாசுரத்துல தெய்வங்கள் என் செய்கிறேன் ஓரிரவு ஏழு உடியாய் அப்படின்னு பாசுரம். தெய்வங்கள் என் செய்கிறேன், ஒரு ராத்திரிங்கிறது ஏழு காலராத்திரி மாதிரி போயிட்டு இருக்கேன். எம்பெருமானை தெரிந்த நாயகனுடைய பாசனம் தான் அங்கேயும். தெய்வங்கள் என் செய்கிறேன், ஒரு ராத்திரிங்கிறது ஏழு காலராத்திரி மாதிரி, ஏழு பிரளய மாதிரி போயிட்டு இருக்கு. எம்பெருமானை தெரிந்து ஒவ்வொரு க்ஷணமும் போவது கஷ்டமா இருக்கு என்று அங்கே புலம்புகிறார். அந்த மாதிரி இதுவும் என்ன கேட்டானா, ஒரு புலம்பல். பின்னையும் தன் செயல் அருதியானே தெய்வங்கள் என்று கூப்பிடுகிறாள். இனிமே தான் செய்யத்துக்கு ஒண்ணுமே கிடையாது. அதனால தாயார் என்ன பண்றாள், தெய்வங்கள் நான் என்ன செய்வேன் தெய்வங்களே என்பதாக தாயார் கூப்பிடுகிறாள் அப்படின்னு. இது வந்து ரொம்ப அதிகமான வியசன அதிசயத்துல இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் வரும். இங்க ஒரு அழகான ஒரு விஷயம் சாட்சாத் சுவாமி சொல்லுகிறார். இங்க தெய்வங்கள்னு சொல்றாரு ஆழ்வார், ஆழ்வார் இருக்கு தெய்வங்கள் சொல்ற, ஆழ்வார் தான் ஆகட்டும், இல்ல இந்த பாசுரத்துல இருக்கக்கூடிய நாயகி தான் ஆகட்டும், எம்பெருமானை தவிர வேற யாரையும் நினைக்காத நாயகி இவர். ஆழ்வாரும் அப்படிதான் தொடமையை காந்தியார் எழுந்திருக்கார். அப்ப இந்த நாயிகாபாவத்துல இருக்கக்கூடிய ஆழ்வார் தெய்வங்கள்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இது தேவதாந்திரங்களே ரட்சணார்த்தம் ஆக்கிரந்தனம் பண்ணுகிறாள் என்று அப்படின்னு ஒரு விஷயம் சாதிக்கிறார். தெய்வங்கள்னு சொன்னா தெய்வங்களே நீ பார்த்தோமோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், என்னுடைய கஷ்டத்தை நீங்கள் தான் போக்கடிக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னதில்லை. பின்ன என்ன கேட்டா, தன் கஷ்டத்தை யாரிடம் சொல்லலாம் அப்படின்னு பாக்குறா. இவனால நினைக்க கூட முடியல, அந்த அளவு பெரிய துக்கமா இருக்கு. இதை யார்கிட்ட சொல்லலாம்னா, பக்கத்துல யாராவது இருக்கிறாள் சொல்லலாம் அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறவர்கள்லாம் பழி சொல்லுகிறவர்கள், இவளுடைய இதை கேட்கிறவர் இல்லை. இவள் மேலும் மேலும் இந்த குடும்பத்துக்கு மேல பழி சொல்றதுக்கு தான் பத்து பேர் இருக்கானே தவிர, இவருடைய கஷ்டத்தை கேட்பதற்கு யார் இருக்கார்கள்? அதனால அவர்கள்ட்ட போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஆற்ற முடியாது. பின்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கேயாவது சொல்லணுமே அப்படின்னா தெய்வங்கள்ட்ட தான் சொல்லணும். ஏன்னா தெய்வங்கள்லாம் கேட்டுருப்பா எது சொன்னாலும். தெய்வங்கள் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய தெய்வங்கள் இங்கே இல்லையோ, இங்கே சில பேர் தெய்வங்கள்லாம் என்ன பண்ணா அர்ச்சா ரூபத்துல இருக்காங்க சில பேர்லாம், சில கோவில்கள்ல சில தெய்வங்கள்லாம் இப்படி இப்படி அவளுக்கு கோயில் கட்டி வச்சிருக்க அப்படின்னா உள்ள அர்ச்சா ரூபத்துல சில தெய்வங்கள் இருப்பா, இல்ல ஆவாகனம் பண்ணி சில தெய்வங்கள் இருப்பா, இப்படி சில தெய்வங்கள் இருப்பா. இந்த தெய்வங்கள்லாம் எதை சொன்னாலும் கேட்டு இருக்கும். மனுஷர்கள் மாதிரி கிடையாது. மனுஷர்கள்லாம் சொன்னா அவன் ஒண்ணுக்கு பத்து கஷ்டம் சொல்லுவான், இல்ல நம்மளை வெய்வான், இல்ல வெளியில போய் தூற்றுவான் ஏற்றுவான் என்னென்னமோ பண்ணுவான். ஆனா தெய்வங்கள்லாம் இதெல்லாம் எதுவுமே பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. அர்ச்சா ரூபமாக கல்லாக இருக்கிறபடினால எதை சொன்னாலும் பதில் சொல்லாது, நூற்றத்தை போய் சொல்லாது, நம்மளை தூற்றாது, எதுவும் பண்ணாது. அதனால இந்த தெய்வங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிச்சாலாம். தன்னுடைய துக்கத்தை எப்பவுமே இன்னொருத்தர்கிட்ட சொன்னோம் வச்சுக்கோங்க, சுகுர்ஜன சம்விபக்தம் கழு துக்கம் சக்கிய வேதனம் பகுதி. அப்ப துக்கத்துல ஒரு அது ஒரு ஆறுதல். பொதுவாகவே யாருக்கு எந்த துக்கம் வந்தாலுமே அது ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டானா அது ஒரு ஆறுதல், சொல்லாம இருந்தாருன்னா டென்ஷன் பிடிச்சு கழிச்சு ஹார்ட் அட்டாக் தான் வரும். துக்கம் வந்தால் சொல்லிடணும், சொல்லணும்னா யார்கிட்ட சொல்லணும்னு பார்த்து சொல்லணும். நான் பதுக்கு கண்டவர்த்த கூட்டி சொல்லக்கூடாது,
நாம ஒரு துக்கத்தை சொல்ல அவன் பத்து துக்கத்தை நமக்கு இருந்தா அதிகமாக கொடுப்பான். அவன் துக்கத்தை சொல்லுவாங்கிறது மாத்திரம் இல்லை, அவன் வந்து நல்லவனாக இருந்தால் பரவாயில்ல இதுக்கு ஆறுதல் சொல்லுவான், இல்லாட்டானா இவன் போய் பழி சொல்லுவான். அதனால என்ன பண்ணா ரொம்ப வேண்டியவர்கள் குறிப்பாக யார்கிட்ட சொல்லணும்னு கேட்டானா யார் சொன்னால் கேட்டுருப்பாளோ அவள் அதுக்கிட்ட சொல்லணும், ரொம்ப கேட்டுருக்கணும். வேற ஒன்றும் அவள் பண்ணாட்டா பரவாயில்ல, ஐயோ இப்படிலாம் துக்கம் வந்து அப்படின்னு கேட்டுருந்தா போதும், அப்படி இருக்கோட்ட தான் பார்த்து சொல்லுவோம், நம்மளே கண்ட பேர்ட்ட சொல்ல மாட்டோம். அப்போ அந்த மாதிரி யார் இருக்கா என்பதாக இந்த தாயாரானவர் பார்க்கிறார். பார்த்தா எல்லாருமே பழி பேசுபவர்களாக இருக்காங்க. ஆனால் இப்போ எதாவது எல்லாத்தையும் கேட்டு உட்காடுறவர் உட்கார்ந்துருக்கிறவர்கள் இந்த தெய்வங்கள் தான், மற்ற தெய்வங்கள் தான். ஏன்னா இதெல்லாம் இங்கே எதுவும் இல்லை, இல்லை இந்த அர்த்த ரூபத்தில் இருக்கோ இல்லையோ கல் ரூபத்தில் இருக்கோ இல்லையோ, அதனால எதை சொன்னாலும் எல்லாம் கேட்டு இருக்கும். அதனால அதுங்கள்ட்ட போய் சொல்லலாம். அது மட்டுமல்ல அழகா சொல்ற, பழி சொல்லுவாரோட இந்த துக்கத்தை சொல்லி ஆற ஒண்ணாமையாலும் தெய்வங்கள் பழி சொல்லாது இருக்கையாலும் தன்னோட உறங்காது இருக்கையாலும் தெய்வங்களோட துக்கத்தை சொல்லி கூப்பிடுகிறாள். தெய்வங்கள் தூங்காம இருக்கான், இவன் எப்படி தூங்காம இருக்காரோ அது மாதிரி அதுவும் தூங்காம இருக்கு. ஆனால் தூங்காம இருக்கிறவன தெய்வங்களுக்கும் நம்ம மாதிரி ஏதோ கஷ்டம் இருக்கு போல இருக்குன்னு நினைக்கின்னு இருக்காரு. அதனால என்ன பண்ணான்னு கேட்டானா அதுங்கிட்ட போய் சொல்லலாம் என்பதாக நினைக்கிறேன், தெய்வங்களே நான் என்ன செய்வேன் அப்படின்னு அங்க சொல்றேன், நான் என்னால் நினைக்க கூட முடியலே இப்படி ஒரு துக்கம் இருக்கே அப்படின்னு தெய்வங்கள்கிட்ட போய் சொல்றார். இதைத்தான் முன்னாடியும் கூட ஆழ்வார் சொல்லும் போது தெய்வங்கள் ஏழு ஊழியாய், அதாவது எம்பெருமான் கிட்டேன்னு வந்த கஷ்டம் இது, எம்பெருமானை பிரிந்து அவனுடைய ஒரு நாளே நமக்கு வந்த கஷ்டம், அவன் சேர்ந்துருந்தா இந்த கஷ்டம் கிடையாது. அப்ப அதை போய் அவன்கிட்டயே போய் சொல்ல முடியாது. இப்போ அவனை பிரிந்து வந்த கஷ்டம் யார்கிட்ட சொல்றதுன்னா பக்கத்தில் குழந்தையும் சொல்ல முடியாம இருக்கு, அவருக்கு புரியாது. இப்படி எல்லாம் இருக்கும்போது சரி யார் சொன்னா கேட்டுருப்பான்னு பார்த்தா தெய்வங்கள் சொன்னா கேட்டுருவார், சில பேர் அப்படி சொல்ல இல்லையோ யார் கேட்டுருவானோ அவனை கூட்டு உட்காந்து வச்சு நாளைக்கு சொல்லுவார். அந்த மாதிரியாக தெய்வங்கள் என்ன ஆரம்பித்து அங்கேயும் சொல்ற, அந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி தெய்வங்கள் என்று சொன்னதெல்லாம் ரக்ஷணார்த்தமாக நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்பதாக சொன்னதில்லை. நம்ம மனுஷர்கள் ஒருத்தர் ஒருத்தர் பேசுற மாதிரி தெய்வங்கள்கிட்ட போய் சொல்லலாம், வேற வழி இல்லை, ஏன்னா அவர் தான் கேட்டுருப்பார் என்பதாக அதற்காக சொன்ன வார்த்தை என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு அழகான விஷயத்தை சாதிக்கிறார். என்ன கேட்டான்னா ஆழ்வார் கூட தெய்வங்கள் என்பதாக சொல்லியிருக்கார் என்பதாக ஒரு அபிப்பிராயம் ஒன்று இருக்கு. அதாவது தேவதாந்தரங்களை காலில் காலில் கூட விழலாம் அப்படிங்கிறதுக்காக சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வந்து ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார். என்ன கேட்டான், ஆனானப்பட்ட சுவாமி நம்மாழ்வாரே தெய்வங்கள் என்று தெய்வங்கள் காலிலே விழுந்தார், ஆனானப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் கூட காமதேவ சமாசேனம் பண்ணி தையர் திங்களும் தரை விளக்கி என்கிற பாட்டிலே காமதேவனான மன்மதனுடைய காலிலே விழுந்தார். அப்புறம் ஆனானப்பட்ட திருவதியானவர் அதாவது ஆஞ்சநேயரானவர் கூட அவர் நமோஸ்து ராமாய சலக்ஷனாய தேவி சித்தஸ்தை ஜனகாத்மஜாயி நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேபியாக நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேபியா அப்படின்னு ருத்ரன் இந்திரன் சந்திரன் நற்கன் இவர்களுக்கெல்லாம் நமோஸ்து அப்படின்னு சாதித்தார். அப்புறம் ஆனானப்பட்ட அயோத்தியா ஜனவாசிகள் இருக்கையோ அயோத்தியா தேசத்துல அவர்கள்லாம் எம்பெருமான் மோட்சத்துக்கு கூட்டின்னு போற, ஆனா அவர்கள் கூட சர்வாதேவான் நமஸ்கந்தி ராமஸ்யார்த்தே மணிஷினா என்பதாக எல்லா தேவர்கள் காலிலையும் அவர்கள் போய் விழுந்தார்கள். இது எதுவுமே இவர்கள் போய் அந்தந்த தெய்வங்களை சேவித்ததெல்லாம் தனக்காக சேவிக்கவில்லை, எல்லாம் எம்பெருமானுக்காக, எம்பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக, எம்பெருமானுக்காக தானே எல்லாம் செய்தார்கள், அதனால இதெல்லாம் தோஷம் இல்லை என்பதாக சாதித்திருக்கிறார். ஆனால் சுவாமி தேசிகன் வேறு விதமாக சாதித்திருக்கார். இவர் சுவாமி தேசிகன் இந்த சர்வாந்தேவான் நம செந்தி முதலான இடங்களை எல்லாம் கூட சுவாமி தேசிகன் ரகசிய கிரந்தங்களை எடுத்து சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகன் திருவுள்ளப்படி இந்த சாட்சாத் சுவாமி அழகாக சாதித்திருக்கார். என்ன கேட்டால் நினைக்கிறேன் தெய்வங்கள் என்று ரக்ஷணார்த்தமாக அவர்கள் காலிலே போய் வேலை இந்த விஷயத்தை நான் சொல்றேன் என்பதாக அவர்கிட்ட சொல்றதுக்காக சொன்னதே தவிர நீ அவள் காலில் போய் விழுந்ததாக அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நாச்சியாரானவர் காமதேவனை சேவித்தார்ங்கிறது காமதேவன் இல்லாது அது கிருஷ்ணனுடைய காமரூபம், காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான்னு இங்க பெருமாள் திருமூர் பெருமாள் சொல்ற மாதிரியாக கிருஷ்ணனுக்கு பல ரூபங்கள் உண்டு. அதுல ஒரு ரூபம் என்னன்னு கேட்டானா மதனகோபால கிருஷ்ணன் அப்படிங்கிற ரூபம், அவனை ஆசிரியத்தால் விசேஷமான நடக்கும் முதலானதெல்லாம் சொல்லியிருக்கு. அதனால அவனை ஆசிரியக்கா கருப்புகள் மலர் கொண்டு அப்படின்னு அந்த பிரகாரங்கள்லாம் சொல்லி கரும்போடு சேர்த்து வச்சு அவனை ஆசிரியக்கணும் என்பதாக, அதனால கிருஷ்ணனை தான் ஆண்டாள் சேவிக்கிறார் அப்படின்னு இந்த மாதிரியான சமாதானங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சமாதானங்கள் சொல்லியிருக்க. அது மாதிரியாக இங்க வந்து
சர்வான் தேவா நமஸ்தந்தி ராமஸ்ய அர்த்தே மனிஷினா அப்படின்னு அயோத்தியாவாசிகள் செய்ததெல்லாம் இருக்கும். இவர் அவர்கள்லாம் கூட ஒரு விதமான சரணாகிதி, விசேஷமாக மோட்சார்த்தமான சரணாகிதி பண்ணி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அவர்களுக்கு பரதனுடைய சரணாகிதியில் அந்தர்கதர்களாக இருந்தார்கள். ஆனால் ராமனுடைய சேமத்துக்கு, அதாவது சாட்சாத் ஸ்ரீராமன் தான் பரதத்துவம், அவன் தான் பரபிரம்மம், மற்ற தேவர்கள்லாம் வந்து அங்காணி அங்கா அந்நிய தேவதாகன்னு சொன்ன மாதிரி அவனுக்கு சேஷ பூதர்கள்னு இந்த மாதிரி சாஸ்திர ஜானம் வந்தவர்களை பொறுத்தி சொல்லலை. அங்க என்ன கேட்டா, ஸ்திரியோ விருத்தா தருண்யஸ்த சாயம் பிராதம், சின்ன சின்ன குழந்தைகள் ஸ்திரீகள் இவர்கள் அதிக விஷயம் தெரியாதவர்களுடைய ஒரு பிரக்கிரியை அங்க சொல்ற, அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு, அவர்கள் பெருமாள் கிட்ட பிரீதியே அனந்தமாக இருந்தபடியினால அதனால அவர்கள் என்ன பண்ணார்கள்னு கேட்டான்னா, சர்வான் தேவா நமஸ்தந்தி, பெருமாளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தங்களுக்கு தெரிஞ்ச தேவதைகள் காலில் விழுந்து ராமனுடைய க்ஷேமத்துக்காக பிரார்த்தித்துக் கொண்டார்கள். அதனால அவர்கள் சொன்னதெல்லாம் நாம வந்து அதையெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதாக சொன்னார். இந்த மாதிரியாக எந்தெந்த திக்பாலர்கள் யார் யார்கள் என்னென்ன பலன்களை கொடுக்கிறார்களோ அவர்கள்லாம் பரமாத்மாவை அந்தரியாமியாக கொண்டவர்களாக இருந்து கொண்டு சகாயம் செய்வார்கள் என்பதாக திருவடி ஆஞ்சநேயர் சொல்லுகிறார். அதாவது திருவடி ஆஞ்சநேயர் அவர் வந்து சீதா பிராட்டியை தேட போகும்போது பல தேவர்களும் அவர்களுக்கு வந்து சகாயம் பண்றார்கள். சந்திரன் சகாயம் பண்றான், வாயு சகாயம் பண்றார், ஆகாசம் சகாயம் பண்ணுகிறது, இதெல்லாம் இருக்கு. இதுல சின்ன திரமாயத்திலே இருக்கு. பஞ்சபூதங்களும் இன்னும் என்னென்ன தேவர்கள் இருக்காலோ அவர்கள் எல்லாருமே இவருக்கு சகாயம் பண்றார்கள். பல பேர் இதையெல்லாம் நினைத்து பார்க்கிறார். இவர் இப்படி பல தேவர்கள் சகாயம் பண்றார். இவர் அந்த விந்திய பருவத்திலிருந்து கிளம்பி போகும்போதே பல தேவர்கள் சகாயம் பண்ணுகிறார்கள் என்பதாக வருது. பர்வதராஜன் ஒரு சகாயம் பண்றார், சமுத்திரராஜன் ஒரு சகாயம் பண்றார், எல்லாம் ஒன்று இருக்கு. இதுல எந்தெந்த விதமான சின்ன சின்ன தேவதைகள் யார் யார் இருக்காளோ மொத்த பேரும் சகாயம் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு. இதெல்லாம் ஸ்ரீராமனுடைய பிரபாவம் அப்படிங்கறத நன்னா தெரிஞ்சுன்னுட்டார். இவர் முதல்ல கிளம்பி அவர் லங்கைக்கு போய் சீதா திரும்பி வர வரைக்கும் இவருக்கு சகாயம் பண்ண தேவர்களுடைய லிஸ்ட் மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும். அத்தனை பேர் சகாயம் பண்ணியிருக்கான் சீமத்ராமாயணத்துல இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பார்க்க, இந்த தேவர்களுடைய சகாயம் இதே மாதிரி தொடர்ந்து இருக்கணும் என்பதற்காக அவர்கள் அந்த தேவர்களை சொல்றார். அப்போ பரமாத்மா பெருமாள் ஸ்ரீராமனுடைய காரியத்துக்கு தானே இத்தனை தேவர்களும் சகாயம் பண்றார்கள். அதனால ஸ்ரீராமனை அந்தரியாமையாக கொண்டிருக்கிற அவர்களே தொடர்ந்து சகாயம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஆஞ்சநேயர் பிரார்த்திக்கிறார் என்பதாகவும் சொல்லுவார். அந்த மாதிரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்தந்த தேவர்கள் காலில் விழுந்து நீங்க தான் காப்பாற்ற எனக்கு வேற கதி இல்லை அப்படின்னு அதுக்காக காதல வெளில பின்ன என்ன கேட்டாங்கன்னா, இந்த இடத்துல தெய்வங்கள் இந்த இடத்துல சொன்னது வந்து தன் விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருத்தர் வேணும் என்பதற்காக சொன்னார். இந்த விஷயத்தை அப்படியே வந்து சீவாட்சியத்துல வந்து எம்பெருமானார் சாதிச்சிருக்க. அதான் இன்னொரு அழகான விஷயம் சீவாட்சியத்துல விஜயாசாதிகத்துல என்ன அப்படின்னு கேட்டா, அத்வைதம் மாதிரி ஒரு மதத்தை வந்து விஸ்தாரமா சொன்னார். ஆனால் அது வந்து சரியா இல்லை, அது கேட்கும்படியாக இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டானா, யுக்திக்கு பொருந்தவே இல்லை. இதை போய் ஒரு மனுஷன் கேட்டு பரஸ்பர விருத்தமாக இருந்துருக்கு. அப்போ பாஷ்யகாரர் என்ன சாதித்தார், தம் இமம் அர்த்தம் தேவானாமேவ சாதயது அப்படின்னா, இந்த அர்த்தத்தை எல்லாம் எங்களால் கேட்டுருக்க முடியாது, நீங்க தெய்வங்கள்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னா, தெய்வங்கள்கிட்ட போய் நீங்க இந்த விஷயத்தை சொல்லுங்க, எங்க கிட்டலாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா நாங்களாம் பதிலுக்கு கேட்டோம். அப்ப சுதப்பிரகாசியில் அதுக்கு அர்த்தம் சாதிக்கிறார், நாங்கெல்லாம் மனுஷர்களா இருக்கோம், நீங்க எதை கேட்டாலும் நாங்க பதிலுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம், உடனே இது எப்படி வரும் அது எப்படி வரும்னு ஆயிரம் கேள்வி கேட்போம், இதுக்கு உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, பேசாம தெய்வம் போய் சொல்லுங்க, கோயில் உங்க தெய்வங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அவ அதுக்கெல்லாம் போய் சொல்லுங்க. அவ கேட்டுருப்பா, ஒண்ணு தெய்வங்கள் அர்ச்சா ரூபத்துல இருக்க அப்படின்னால எந்த தேவதையாவது இந்திரன் கிட்டயோ சந்திரன் கிட்டயோ இல்ல ருத்ரன் கிட்டயோ கோயில போய் சொன்னா அவ வந்து பதில் சொன்னா அப்படின்னா உண்டோம், ஏன் கிடையாது சொன்னதை கேட்டு கல்வியோ ஐயோ பாவமாக. அதனால நீங்க பதில் கேட்கக்கூடிய ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஆரியர்கள் கிட்ட வந்து இந்த வாதத்தை எல்லாம் பண்ணாதுங்க. நீங்க என்ன வாதம் பண்ணாலும் கேட்டுக்கூடிய ஒரு தெய்வங்கள் சில பேர் இருக்கா, அவ கிட்ட போய் இந்த வாதம் பண்ணுங்க, அவ கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு பரிகாசமாக சாதிக்கிறார். ஏன்னா இதை கேட்கறதுக்கான யுக்தி இல்லை, இதை பேசாம இருக்கிறவன் தான் இதை கேட்டுருப்பான், கொஞ்சம் யுக்தியோட ஆலோசிச்சு இதை கேட்டு போட என்ன இப்படி வைத்தியகாரத்தமா உளர்ற என்பதாக கேட்பான் இந்த அர்த்தம். அதனால தமிழம் அர்த்தம் தேவானாமேவ சாதித்து தெய்வங்கள்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு பாஷ்யகாரர் சொன்னார் இல்லையா, அது இதை அடிப்படையாக வைத்து என்றுதான் சொல்வார்கள். இங்க ஆழ்வார் எப்படி நினைக்கிறேன் தெய்வங்கள் இந்த தெய்வங்கள்கிட்ட தான் போய் சொல்ல முடியும், வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும், ஏன்னா அவர்கள் தானே கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா, இதை அடிப்படையாக வைத்து எம்பெருமானார் அங்கே சாதித்தார் என்பதாகவும் சாதித்தார்கள்.
அனைத்துலகமுடைய அரவிந்த லோசனனை திணைத்தனையும் விடாள் என்று இருக்கக்கூடிய ஒரு நாயகனுடைய பாவம். அதுவும் இல்லாமல் அவளுடைய திருக்கண் அழகை பார்க்கும் போது எம்பெருமானே இவளை விடமாட்டான். தஞ்சேயம் அசிதேக்ஷனா தாம் வினாம் அசிதேக்ஷனாம்னா சொல்றாங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல. விராட்டினுடைய திருத்தங்களிலே பெருமாள் ஈடுபட்டு அவளை பிரிந்து இருக்க முடியாத நிலையை அடைந்தார் என்பதாக சொல்வார்கள். அதே ரீதியிலே இங்கே எம்பெருமானும் இருக்கக்கூடியவன் என்ற ஒரு கருத்தும் இங்கே இருக்கு. அடுத்த பாசனம் இது பரசக்தியாக வரக்கூடிய பாசனம். இந்த பத்து பாசனத்திலே இப்பொழுது திருக்கோளூர் எம்பெருமானை நாயிகா பாவத்திலே ஆழ்வார் அனுபவித்தார். அதுக்கு பிறகு பலஸ்திருதி வைத்தவான் மதுசூதனையே அலற்றி கொத்தலர் பொயில் சூழ் குருகூர் சடகோ பன் சொன்னொழி பத்து அவன் பேர் திருக்கோளூட்டே சித்தம் வைத்துரைப்பார் திகழ் பொன்னுலகாழ்வாரே. குருகூர் சடகோ பண்ண தன்னுடைய திருநாமத்தை வைத்து ஆழ்வார் கொள்ளக்கூடிய அதனால் நாயகாவாகவும் முடிந்து தெரிவித்தார். திருக்கோளூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் வைத்தமானதியான மதுசூதன பெருமான் அவனையே அலற்றி கொத்தலர் பொய்சூ குருகூர் திருக்குருகூர்லே நல்ல கொத்து இருக்கக்கூடிய வளர்ந்திருக்கக்கூடிய கொல்லிகள் இருக்கக்கூடிய திருக்குருகூர் சடகோபனான சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்ய திருவாய்மொழி இது பத்து நூற்று. அப்படி நூறு நூறாக பார்த்தால் கடைசியில் பத்து நூறாக பிரியும். இது இந்த பத்து நூற்றுள் இப்பத்து அதில் இந்த ஒரு திருக்கோளூர் பத்து பாசுரங்கள் அவன் பேர் திருக்கோளூருக்கே சித்தம் வைத்து நிற்பார். அந்த எம்பெருமான் கிட்டே சித்தம் வைத்திருப்பது மட்டுமல்ல எம்பெருமான் தேர்ந்திருக்கிற திருக்கோளூருக்கே சித்தம் வைத்து திருக்கோளூரிலே மனசில் ஈடுபட்டு இந்த பத்து பாசுரங்களையும் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் பொன்னுலகாழ்வாரே சீவைகுண்ட லோகத்தையும் ஆண்டிருப்பார்கள் என்பதாக சொல்றார். அதாவது திருக்கோளூருக்கே இத்திருவாய்மொழியை திருக்கோளூருக்கே பிரபணமான மனத்தை உடையராய் கொண்டு சொல்லுவார். இத்த வழக்காகவும் திருநாடு அப்படின்னு பிள்ளை ரொம்ப அழகா சாதிக்கிற இந்த பத்து பாசுரத்தையும் திருக்கோளூரிலேயே மனசு ஈடுபடுத்தி வச்சு யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் இத்த வழக்காக திருநாடு இருக்குமா. இந்த சீவைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய மித்தசூரிகள் உட்பட எல்லாரும் இவருக்கு அடியேன் 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 சொல்லிட்டு இவர்கள் சொன்ன கைங்கரியத்தை செய்வதற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்களாம். அப்படி சீவைகுண்ட லோகத்தை ஆழ்வார்கள் அவர்கள் பொன்னுலக ஆழ்வார்கள். சீவைகுண்ட லோகத்துக்கு பொன்னுலகு அப்படின்னு பெயர். அதாவது பொண்ணுனா பிரகாசம் அர்த்தம். இந்த இடத்துல பிரகாசக்கூடிய பிரகாசமான லோகம் சீவைகுண்ட லோகமே தேஜோமயமான லோகம் என்றுதான சொல்கிறது. சொப்பிரகாசமான லோகம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்த மாதிரி சொப்பிரகாசமா இருக்கக்கூடிய சீவைகுண்ட லோகம் சொல்லி அதையும் ஆளுவார்கள். பகவத் இச்சானுகுண சேர்ச்சையாலே பகுமுகராக பிடிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார் பிரகாஷ் சுவாமி. ஆழ்வார்கள் அப்படின்னா அனுபவிப்பார்கள் அர்த்தம் சொல்ற சாட்சா சுவாமி அர்த்தம் சொல்லும் போது அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றேன். சீவிண்ட லோகத்தை அந்த லோகத்தை வந்தா ஆண்டு இருக்கான் அந்த ஊரே வந்தா ஆண்டு இருக்கான் அந்த ஊரை அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இந்த நிலத்தை எல்லாம் இவன் தான் ஆண்டு இருக்கான் அப்படின்னு ஒரு வழக்கு உண்டு கிராமங்கள்ல. இந்த நிலத்தை எல்லாம் இவன் ஆண்டு இருக்கான் அந்த நிலத்தையெல்லாம் இவன் தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் பயிருக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்கான் என்பதாக அர்த்தம். அந்த மாதிரியாக சீவிண்ட லோகத்தை இவர்கள் அனுபவிப்பார்கள். பகவத் இச்சானுகுண சேச்சையாலே அதாவது இவருடைய சங்கல்பம் பகவத் சங்கல்பம் பகவத் சங்கல்பத்தினாலே வந்த இவருடைய சங்கல்பம் அந்த சங்கல்பத்தினாலே சீவிகண்ட லோகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். சீவிகண்ட லோகத்துக்கு போய் ஆனந்தத்திலே பிரம்மானந்தத்திலே தெளிச்சிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பொன்னுலக ஆழ்வாரேன்னு சொல்லும் போது நியமனம் பண்ணுவார்கள் அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரிகளை எல்லாம் கூட கட்டுமுறையாக எழுவார்கள். அந்த அளவு இவருக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்கும். அது வந்து தாசர்கள் பரப்புறம் தாசர்களாக அங்கே இருப்பவர்கள் இருக்கிறபடினாலே அந்த ஒரு விசேஷமான பலன் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்கே வைத்தமான் இதியாம் மதுசூதனையே அலற்றி இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் வைத்தமானது என்பதாக திருக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் திருநாமம் வைத்தமானது என்பது மிகவும் பிரசித்தமான ஒரு திருநாமம். இது அன்றைய அதாவது திவ்ய தேசத்து எம்பெருமானுக்கு வைத்தமானிதி பெரிய நிதி பெரிய நிதியை வைத்திருக்கும்படியாக வைக்கப்பட்டதான ஒரு பெரிய நிதியாக இருக்கக்கூடியவன். அது பெரிய நிதினா எத்தனை காலமானாலும் குறையாத ஒரு பெரிய நிதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான்
அப்படிங்கிற அர்த்தத்தில் இருக்கு. இதில் வந்து முதல் விஷயம் என்ன கேட்டால், வேதத்தில் வந்து எம்பெருமானே வைத்தமானதுன்னு சொல்லியிருக்கு. தத் யதா ஹிரண்ய நிதிம் நிகிதம் அப்படின்னு ஆரம்பித்து ஹிரண்ய நிதி சொர்ண நிதி சொல்லும், அது பூமிக்குள்ளேயே இருக்கும். ஆனால் பூமிக்கு வேலை போகிறவங்களும் உள்ளுக்குள்ளே நிதி இருக்குங்கிறதே தெரியாது, முதல் வச்சுக்க தெரியாது இல்லையா அவனுக்கு. அந்த மாதிரியாக எம்பெருமான்கிறவன் சொர்ண நிதி மாதிரி பல பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது என்பதாக வேதத்திலேயே இருக்கு. அது எம்பெருமானை சொல்லும்போது ஹிரண்ய நிதி அப்படின்னு சொல்ற அப்படின்னால ஒரு அழகான ஒரு வார்த்தை அது. எம்பெருமானையே ஒரு வைத்த மாநிதியாக ஹிரண்ய நிதியாக வேதமே எடுத்துக்கிறது. ஆழ்வார்களும் வைத்த மாநிதி என்பதாக ஆழ்வாரும் அழகாக சாதிக்கிறார் அப்படின்னு. இரண்டாவது, இந்த திருக்கோளூர் எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்க, ஸ்தலபுராணத்தை பார்த்தோம்னா அதுக்கு அழகாக இப்பதான் வைணவன் குரல் பத்திரிகையில போட்டிருக்கார்கள், நம்ம அனுபவிப்பதற்கு ஏற்றதாக. அதாவது என்ன கேட்டால், அந்த பெருமான் கிட்ட எல்லா நிதியும் வைத்து வச்சிருக்கிறார்களாம். குபேரன் கிட்ட தான் சகல நிதியும் இருக்கு என்பதாக எல்லாருக்கும் தெரியும். சகல நிதிக்கும் ஆச்சரியமாக இருக்கக்கூடியவன் குபேரன் அப்படின்னு. ஆனால் குபேரனுக்கும் ஒரு சாபம் ஒன்று வந்திருக்கான் ஒரு சமயம். குபேரன் வந்து பரமசிவனும் பார்வதியும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய சமயத்திலே குபேரன் அங்கே போயிட்டான் பட்டார்கள். வேற ஏதோ காரியமாக அவர்களை பார்க்கணும் அப்படின்னு போனா அவர்கள் ஏகாந்தமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே குபேரன் என்ன பண்ணோம்னா வெளியில் வந்துடணும், அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கூட தப்பு என்பதாக. ஆனால் குபேரன் இதுதான் தாக்கு என்பதாக அவர்களே வைத்தகன் வாங்காமல் அப்படியே பார்த்து கொண்டு இருந்தானாம். அதை பார்த்து பார்வதி தேவியானவள் அவருக்கு குபேரனுக்கு சாபம் போட்டுட்டான். ஒரு மேனேஜே ஒன்றும் இல்லை, எப்படி நடந்துக்கணும் என்ன ஒன்றும் தெரியல, உன்கிட்ட போய் இத்தனை நிதியும் முகத்துக்கு ஆபத்து, அதனால உன்கிட்ட ஒரு நிதியும் இருக்காது, எங்களை பார்த்தபடினாலே உன் கண்ணு குருடாயிடும், அது கண்ணு கொஞ்சம் கோணலாயிடும், முகம் விகாரமாயிடும், இப்படியெல்லாம் சாபங்கள்லாம் கொடுத்துட்டான். அவன் பயந்து போயிட்டான். அவன் ஏதாவது சாப விமோசனம் வேணும் என்பதாக குபேரன் கேட்டான். என்னக்கு சாப விமோசனம் கொடுக்கறது அப்படின்னா குபேரன் சொன்னான், கண்ணு எப்படி வேணா போகட்டும், முகம் எப்படி வேணா போகட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை, நிதி நிறையா வேணும் எனக்கு, இந்த நிதி எல்லாம் மொத்தமும் போயிடுச்சுன்னா அப்புறம் குபேரனுக்கு என்ன மதிப்பு, குபேரனே சகல நிதி இருக்கு அவங்ககிட்ட அப்படின்னு தானே லோகம் அவனை மதிச்சுட்டு குபேர பூஜா அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த நிதி இல்லாட்டா எனக்கு மதிப்பே இருக்காது லோகத்துல, அப்புறம் நான் என்ன தெய்வம்னு இருக்கணும் ஆயிடும். அதனால இது எப்படியே கண்டு போனாலும் பரவாயில்ல, என் கூட்டம் வாங்கி வச்சுப்பா எல்லாரும் குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு குபேரேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருக்கும் ஈஸ்வரன் உண்டு, சனினா சனீஸ்வரர், குபேரனா குபேரேஸ்வரன், எல்லாருக்கும் ஒரு ஈஸ்வரன் உண்டு. அதனால குபேரேஸ்வரன் போட்டு வச்சுப்பா, அதை பற்றி பரவாயில்ல, கண்ணு சரி இல்லாட்டாலும் பரவாயில்ல, விகாரமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நிதி இல்லாட்டா மதிப்பு இருக்காது, அதனால நிதி எல்லாம் எனக்கு கொடுத்துடணும் எப்படியாவது அப்படின்னு கேட்டான். இன்னும் பார்வதி தேவி சொன்னாள், உனக்கு கண்ணு போனது போனது தான், அதெல்லாம் மாற்ற அதை மாற்றுக்கணும்னு சொன்னால் கூட மாற்ற முடியாது, ஏன்னா பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்கணும். அதனால இது இருக்கட்டும், நான் இன்னும் எப்போ தப்பு பண்ண மாட்டேன், செய்யாமல் பண்ணிட்டேன் அப்படி இப்படிலாம் குபேரன் சொல்லலை. இன்னும் தங்கதியை பற்றி தானே யோசித்தான், அதனால உனக்கு தண்டனை அது இருக்கும். நிதி எல்லாம் வேணும்னா நீ எம்பெருமான் கிட்ட போய் கேட்டுக்கோ. அதாவது என்னன்னு கேட்டால், சகல நிதியும் எம்பெருமான் தான் இருக்கணும், அவன் வந்து உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கானே தவிர உனக்கு சொந்தமானதுன்னு எதுவுமே கிடையாது. சரி, நீ நிதிகளை எல்லாம் ஆண்டு கொண்டு நீ வந்து எல்லா நிதியும் உங்ககிட்ட இருக்கிறதாக லோகத்தில் இருக்கட்டும், நிதிகளுக்கெல்லாம் நீ தேவனாக லோகத்தில் இருக்கட்டும், நீ எம்பெருமான் தான் அவரவர்களை அந்தந்த தேவதாஸ்தானத்தில் வச்சது எம்பெருமான் தானே, அப்போ குபேரன் கிட்ட இத்தனை நிதியும் கொடுத்து வச்சு குபேரன் தான் நிதிகளுக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு லோக்கிற எல்லாருக்கும் கௌரவமாக சொல்லும்படியான ஏற்பாடு பண்ணவன் எம்பெருமான் தானே அப்படின்னு கேட்டு, அதை வந்து நீயே உங்ககிட்டே எல்லாம் இருக்கதான் நினைச்சிருக்கேன், இப்போ திடீர்னு உணவுக்கே எல்லாம் மொத்தம் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுவேன். இது என்ன சாஸ்திரமாக ஒருத்தர்கிட்ட இருக்கிறதுக்கு, சாஸ்திரமாக இருக்கிறது தான் எம்பெருமான் கிட்ட தான் இருக்கும், வேற யார்கிட்டையும் இது சாஸ்திரம் கிடையாது. எப்படிப்பட்டவன் இருந்தாலும் சரி, ஆனானப்பட்ட குபேரன் கிட்ட கூட இந்த நிதியெல்லாம் சாஸ்திரம் கிடையாது, முதல்ல அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னாலாம் பார்வதி தேவி. ஏதோ ரொம்ப வாஸ்தவமான விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னானா, அப்போ நீ எம்பெருமான் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி அதுக்கான உபாயத்தையும் சொல்லி கொடுத்தான். அந்த குபேரன் வந்து இங்கே திருக்கோளூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்ட தான் சகல நிதிகளும் இருக்கான், அதனால இங்கே தீர்த்தம் வாடி புக்கன் இந்த தீர்த்தம் வாடி எம்பெருமானை பூஜித்து எனக்கு நிதி எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி, எம்பெருமானும் மொத்த நிதியும் கொடுக்க மாட்டேன், நான் உழவு உனக்கு கொடுக்குறேன், நீ வந்து நிதிகளுக்கு மறுபடியும் குபேரன் எல்லாம் செய்ப்பா, அதனால நீ வந்து நிதிகளுக்கு அரசனா இருந்துன்று அப்படின்னு பெருமாளுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான், இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால்தான் அந்த குபேரன் நிமித்தத்துல நிதிகளுக்கு அரசனாக அவர் இருந்துருக்கார். நிதி அப்படிங்கிறதே அதே ஒன்று ஒன்று ஒவ்வொரு நிதியும் ஒவ்வொரு தேவதையாக சொல்லியிருக்கு. நிதிகள் தாங்க நிதிகளுக்கு எல்லாம் பேர் உண்டு, அந்த நிதிகளுக்கு எல்லாம் ஒன்று ஒன்று ஒரு தேவதை அப்படின்னு தான் சொல்றது. அதெல்லாம் அதெல்லாமும் குபேரன் கிட்ட போயிட்டான் அப்படின்னு இந்த திவ்யதேசத்து சரித்திரம் இருக்கு. அதனால இந்த பெருமாள் கிட்ட தான் சகல நிதியும் இருந்து அப்படின்னா இவர் வைத்தமான நிதி மாதிரி அப்படின்னு நிச்சயத்தமான நிதியும் இவர்கிட்ட இருக்கு
என்பதாக அர்த்தம். இப்படி தெரியறது வேதம் சொல்லியிருக்கு, இது எப்படி சொல்லியிருக்கோ இல்லையோ. புண்ணான் வந்து ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஆழ்வார் விஸ்லேஷமான ஆபத்துக்கு தனக்கு வைப்பாக வைத்த மகாநிதியாயிருந்த எம்பெருமானையே அலற்றி அப்படின்னு சொல்ற. இந்த ரெண்டு அர்த்தம் இல்லாம இன்னொரு அர்த்தம் ஒன்று சொல்ற. அதாவது நிதி அப்படின்னா சேர்த்து வைக்கிற பைசான்னு அர்த்தம். நம்ம மாசா மாசம் செலவழிக்கிற பைசா இருக்கு இல்லையோ, அதுக்கு நிதின்னு பயன் கிடையாது. இது வந்து சேர்த்து வைக்கிற ஃபண்டு மாதிரி இருக்கும் இல்லையோ, அதுக்குதான் நிதி அப்படின்ற பேர். நமக்கே தெரியும் நிதி ட்ரஸ்ட் இப்படி அப்படின்னா போடுறோம் இல்லையோ, அதெல்லாம் சேர்த்து வச்சு பெருசா ஏதாவது செலவழிக்கிறதா அந்த மாதிரியே வைக்கிறது தான், அதுக்குதான் நிதின்னு பேர். அது எதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு ஆபத்துக்கு உதவுவதற்காக அதை என்ன அப்படி சேர்த்து வச்சுக்கோம், பின்காலத்திலையும் தொடர்ந்து நடக்கணும் என்பதற்காக அந்த நிதியெல்லாம் சேர்த்து வச்சுக்கோம். அப்பப்போ மாசாந்திர செலவெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சேர்த்து வச்சு பின்னாடி உதவும் என்பதற்காக சேர்த்து வைத்துக்கோம். அதனால ஆபத்துக்கு உதவுவதற்காக எதை சேர்த்து வைக்கிறாரோ அதுக்கு தான் நிதின்னு பேர். ஆழ்வார் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டான்னா தன்னுடைய ஆபத்துக்கு உதவுவதற்காக சேர்த்து வச்சிருக்கார், அதுதான் இந்த வைத்தமானது பெருமான். ஆழ்வாருக்கு என்ன ஆபத்து வந்தது அப்படின்னு கேட்டானா பகவத் விஸ்லேஷங்கிறத ஒரு பெரிய ஆபத்தான், எம்பெருமானை பிரிந்து இருக்காங்கிறது பெரிய ஆபத்து. அதாவது ஆழ்வார் வந்து யோகத்தில இருந்துருக்கார், யோகத்துல எம்பெருமானை அனுபவிச்சுருக்கார். அப்படி யோகத்துல எப்போவாது ஒரு விஸ்லேஷம் அப்படின்னு வந்துருக்கும் வச்சுக்கோங்க, அதனால ஆழ்வாருக்கு கவலை இல்லையா. உடனே அதுக்கு தான் அவர் திருக்கோடு உள்ள வைத்தமான பெருமானை வச்சிருக்கார். ஆழ்வார் பெரிய நிதியாக வச்சிருக்கார். அதனால எப்போவாது எம்பெருமானை பட்டன் யோகத்தில் விஸ்லேஷமோ ஏதோ ஒண்ணு வந்ததுன்னா உடனே பட்டன் அந்த வைத்தமான பெருமானை சேவிச்சிருக்கார். அதனால எம்பெருமானுடைய அனுபவங்கிறது கொஞ்சம் குறவு இல்லாமல் கிடைக்கும். ஆபத்திலே உதவும் போது நிதி, ஆபத்திலே இருக்கும் போது நிதி எப்படி உதவுமோ அந்த மாதிரி பகவானை பிரிகிற ஆபத்து அப்படின்னு தான் ஆழ்வார்க்கு ஆபத்து, வேற ஆபத்து கிடையாது. அந்த ஆபத்திலே உதவக்கூடியவன் எம்பெருமான், அதனால இந்த திருக்கோளூர் எம்பெருமானா, அதனால அவனை வைத்தமானது சொல்றான்னு இதனுடைய தாத்பரியம். நமக்கெல்லாம் கூட எப்படின்னு கேட்டான்னா ஆழ்வார் மாதிரி இல்லாட்டா கூட எம்பெருமானை நினைப்பதே நமக்கு கஷ்டமா இருக்கு. எம்பெருமானை கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் இந்த மாதிரி எம்பெருமான தான் நினைத்து கொண்டிருக்கணும், ஸ்ரீமத் ராமாயணம் பாகவதம் இந்த மாதிரிலாம் தான், விஷ்ணுபுராணம் இந்த மாதிரி தான் எம்பெருமானை நினைச்சுட்டு இருக்கணும். இல்ல உபகண்டத்துல சொன்ன மாதிரி சீபாஷி ஆதிகள்ல அனுபவிக்கணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம எத்தனை நினைக்க போறோம். எம்பெருமானை நினைக்கிற காலங்கிறது கொஞ்சமா இருக்கும். எம்பெருமானை நினைக்காத காலங்கிறதுக்குள்ளோ அதுதான் ஆபத்து காலம். உண்மையிலேயே விபத்து விஷ்ணோகோ விஸ்மரணம் அப்படின்னு சொல்ற பகவானை பத்தி விஸ்வண்டம் தான் பெரிய ஆபத்து. ஏன்னா அதுல வேற ஏதாவது நினைப்போம், பகவானை பத்தி நினைக்கலாம் தூங்கிட்டு இருந்தா பரவாயில்ல, ஆனா வேற ஏதோ விஷயத்தையெல்லாம் நினைச்சு அதுல ஈடுபட்டுன்னு சம்சாரத்துல போகுமே தவிர இந்த பக்கம் வருது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி சமயத்துல கோயில்ல இருக்கக்கூடிய எம்பெருமான்லாம் இருக்காரு இல்லையோ, அர்த்தாவதாரத்தெல்லாம் அவள்லாம் தான் நமக்கு வைத்த மாணவி எல்லாருக்கும். ஏன்னு கேட்டா இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு மேல, அந்த வேதாந்தங்களுக்கு மேல, அந்த ஸ்ரீ விஷ்ணுபுராணம் உதாரணத்துக்கு மேல, ஆழ்வார் பாசங்களுக்கு மேல, இந்த பெருமாள் நேரம் வந்து சேவை சாதிக்கிறாரு இல்லையா, கோயில் போய் திருவாரம் சேர்த்துக்கணும், கோயில்ல உத்தவம், கோயில்ல கைங்கரியம் அப்படின்னு இருந்துட்டு கொஞ்சம் இந்த பெருமாள் தான் உண்மையிலே நம்மளே இந்த சம்சார ஆபத்துல இருந்து காப்பாத்துறவர். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய பெருமாள் தான் 108 திவ்ய தேசம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அங்கங்க கோயில்ல பெருமாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு சம்சார காலங்கிறது கணக்கில்லாத கோயில் இருக்கும். மற்ற விஷயங்கள் ஈடுபடுற காலம் அது வந்து ரொம்ப ஆபத்தான காலம்னு சொல்ற விஷ்ணு புராணத்தை சொல்ற. ஏன்னு கேட்டான்னா ஒரு காலம் எம்பெருமானை நினைக்கலன்னா வேற ஏதாவது நினைக்கிறோம் இல்லையோ, அந்த வேற நினைப்பு வேற யாரோட பேசுவோம், அந்த பேச்சு இதெல்லாம் நம்ம வேற எங்கேயாவது கொண்டு விட்டுடும். ஏன்னா எதை நினைக்கிறோமோ அது எங்க கொண்டு விட்டுருமோ, எதை பேசுறோமோ அது எங்க கொண்டு விட்டுடுமோ. அஜாமிடன் இருந்தான், அஜாமிடன் தார்மிகனாக இருந்தான், அவன் வேத சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு தான் இருந்தான். ஆனால் அவன் காற்றுல போய் ஏதோ ஒரு காட்சியை பார்த்தான், ஒரு பெண்ணனுடைய தோகத்தை பார்த்தான், உடனே அவனுக்கு மொத்தமே மறிப்போச்சு, எல்லாமே மறிப்போச்சு அப்படின்னு தான் கதை இருக்கு. அதனால நம்ம யாரோட ஏதாவது பேசி எதையாவது இதாவது நினைச்சு நம்ம கதையே மாறி போய், நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி போய், மறுபடியும் திருப்பி எத்தனையோ ஜென்மம் எடுத்து சம்சாரத்தில் இருக்கணுங்கிற நிலையெல்லாம் கூட வந்துடலாம். அப்படின்லாம் வராமல் கோயில் இருக்கக்கூடிய எம்பெருமான், அவர்களுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள், அந்த கைங்கரியங்கள் இந்த மாதிரிலாம் அநேகம் இருக்கிறபடினால்தான் ஓரளவு நம்ம குறைச்சிட்டு இருக்கோம், இல்லாட்டா குறைக்க முடியாது. அதனால நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான், அது நமக்கு வச்சுக்கணும். ஆழ்வார்க்கு வந்து பகவத் விஸ்லேஷம்னு எப்போவாது வந்ததுன்னா எம்பெருமானை நினைக்க முடியலன்னா அப்ப வைத்தமானதியாக திருக்கோளூர் எம்பெருமான் இருக்கானோ அவனை ஆழ்வார் நினைச்சுட்டான்னு ரொம்ப ஆச்சரியமாக சாதிக்கிறார். இதெல்லாம் கேட்டு இன்னொரு அழகான விஷயம் என்னன்னு கேட்டான்னா நாஸ்தி பித்ரார்த்திதம் கிஞ்சிது நமையா கிஞ்சிதார்த்திதம் அஸ்திமே சக்தி செயலாகிறே வசுமம் தனம் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. சுவாமி தேசிகன் வந்து அவர் வச்ச நிதி அப்படின்னா என்னன்னு கேட்டான்னா சஸ்திகிரியில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமான் தான். ஏன்னு கேட்டா உமக்கு பல செல்வங்கள் கிடைக்கும்,
அதனால நீர் அவசியம் வரணும் என்பதாக ராஜசபைக்கு போலாமே, இங்க போலாமே, ஏன் நீர் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கே அப்படின்லாம் கேட்கிறார். நீர் போய் உஞ்சவர்த்தி பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறார் சுவாமி தேசிகன் கிட்ட. ஏன்னா நீர் எப்படிப்பட்ட பண்டிதர், அப்புறம் எப்படிப்பட்ட பண்டிதர்கள் ராஜகுருவாக இருக்க வேண்டாமா அப்படின்னா, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னா, நீ உஞ்சவர்த்தி பண்ணிருக்கே உமா பார்த்தா எங்களுக்கே கவலையா இருக்கே, அண்ணனுக்கே கஷ்டப்படுறீரே, அப்போ உங்களுக்கு ஆபத்துனா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னா, ஒரு கஷ்டமும் கிடையாது, நான் உஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருக்கேனே தவிர எனக்கு நிதியில ஒரு குறவும் கிடையாது, ஏன்னா என்னுடைய நிதியாக இருக்கக்கூடியவன் அங்கே காஞ்சிபுரத்திலே அத்திகிரியில இருக்கக்கூடியவன், நாசி பித்ராஜ்யம் கிஞ்சிது நமையா கிஞ்சிது ராஜ்யம், நான் சம்பாதிச்ச நிதி இல்லை, அவன் எனக்காகவே எனக்கு முன்னாடியே வந்திருக்கான், நான் சம்பாதிச்ச நிதியா இருந்தா பரவாயில்ல, ஆனால் முன்னோடிலேருந்து பிரம்மா காலத்திலேருந்து அந்த நிதி, அந்த நிதி இருக்கும்போது எனக்கு என்ன குறவு இருக்க முடியும் அப்படின்னு சகல சம்பன் நிதியான எம்பெருமானை தன்னுடைய நிதியாக சுவாமி தேசிகன் அஸ்திமே அஸ்தின் இருக்கு எனக்கு இருக்கு நீங்க எவ்வளவு பிறங்க அஸ்திமே அஸ்தி செயலாக்கிறே மஸ்து பைத்தாமகம் தனம் என்பதாக பெரிய நிதி இருக்கிறதாக சொன்னேன். இது ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, சுவாமி தேசிகன் அன்னைக்கு இருந்த ஸ்திதியில, சுவாமி தேசிகன் ஜெகத் பிரசித்தமாக இருந்த ஸ்திதியில, சுவாமி தேசிகன் அப்படியே பாரத தேசத்தை ஒரு யாத்திரை பண்ணி ஒவ்வொரு ராஜ கிரகமா போனான்னு வச்சுக்கோங்க, பாரத தேசத்துல இருக்க மொத்த ராஜ்யம் இவருடைய பாண்டித்யத்துக்கு அடிமை, பாரத தேசத்துல இருக்கக்கூடிய மொத்த பண்டிதர்களும் இவருடைய பாண்டித்யத்துக்கு அடிமை, அப்படிதான் வரும். ஏன்னா சர்வதந்திர சுதந்திரராக இருந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது, சகல ராஜ்யத்துக்கு இவர் குருவா இருக்கலாம், எல்லா ராஜாக்களும் இவர் சொல்றது கேட்டு இருப்பார், அந்த அளவு சுவாமி தேசிகனால இருக்க முடியும். ஆனால் வைத்தமான குயாக எம்பெருமானை தவிர வேற எந்த ஒரு செல்வத்தை கூட செல்வமாகவே நினைக்காத எழுந்தருள் இருந்தார் சுவாமி தேசிகன். அதை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னு கேட்டான்னா, அது என் சொல்ற விஷயம் அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, ஒண்ணும் இல்லை, சுவாமி தேசிகன் ஸ்ரீ சுத்தி நாலு இடத்துல சொல்லிட்டு ஆயிரக்கணக்கில் பைசா சம்பாவனை வாங்கி வரும், சுவாமி தேசிகன் ஸ்ரீ சுத்திய சதத்துல வச்சுட்டு அங்கேயும் ஆயிரக்கணக்கில் சம்பாவனை எல்லாம் வாங்கி வரும். இப்படியெல்லாம் நாங்களே சுவாமி தேசிகன் ஸ்ரீ சுத்திகளை வச்சு ஒரு நல்ல பெயரோடையும் நல்ல புகழோடையும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேல நல்ல ஒரு சம்பாவனைகளோடையும் நம்ம வாழ்ந்திருக்கும் போது சுவாமி தேசிகன் எப்படி எல்லாம் இருந்திருக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம். ஒண்ணும் இல்லை, சுவாமி தேசிகன் ஆட்சி சக்திகள்ல ஆயத்தில் முடியாது, தெரியாத விஷயம்லயே ஜீவிக்கிறவன் நிறைய பேர், பாராயணம் பண்ணி ஜீவிக்கிறவர்கள் இப்படி எல்லாம் நிறைய பேர் இருந்துருக்கோம் இல்லையா, திருவாராதன் பண்ணி ஜீவிக்கிறவர்கள் எத்தனை பேர் இருந்துருக்கோம் நம்மள, அப்படின்னா சுவாமி தேசிகன் எப்படி இருந்திருக்கணும் அவர், ஆனால் உஞ்ச விருத்தி மாத்திரம் பண்ணி கொண்டு சுவாமி தேசிகன் வந்து நான் ராஜகுருங்களுக்கெல்லாம் போக மாட்டேன் என்பதாக சுவாமி தேசிகன் சொன்னது அந்த அத்திகிரி பெருமானையே பரம நிதியாக சுவாமி தேசிகன் நினைத்து கொண்டு இருந்தபடியினாலே, அதை வாழ்க்கையில சமித்து கொண்டு சுவாமி தேசிகன் இருந்தபடியினாலே அப்படிங்கிற அகிஞ்சன நிதின் சௌத்தின் அப்படிங்கிற திருவேங்கடமுடையான பத்தி சொல்லும்போது, அகிஞ்சனர்களுக்கு நிதியாம் எம்பெருமான், அகிஞ்சனர்கள் அப்படிங்கிட்டா ஒண்ணுமே இல்லாதவர்கள், ஒண்ணும் இல்லாதவர்களுக்கு பெரிய நிதியம் தான் திருவேங்கடமுடையான் தான், ஏழைகள் வீட்டுல கூட போய் வர்ற திருவேங்கடமுடையான் போட்டோல இருப்பார், அவர் இல்லாத இடமே கிடையாது, எல்லா ஊர்லயுமே இருக்கார், அவருக்கு ஒரு கோயில் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கார், ஏன்னா அவர் வந்து அவர் போட்டோ ரூபத்துல எல்லா ஆத்துலயுமே இருக்கார், இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை வேற, அப்போ எல்லார் மனசுலயும் இருக்கார், அப்போ அகிஞ்சன நிதி அப்படின்னா ஒண்ணுமே இல்லாதவன்னு யாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா திருவேங்கடமுடியா இருக்காரு, அவர்களுடைய நிதியாக எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது, அந்த மாதிரியாக நான் பார்க்கும்போது எம்பெருமான் தான் வைத்தமான நிதி, நம்மளுடைய பாபத்தை போக்கி நம்மளுடைய ஆபத்தைகளிலேயே நமக்கு பரம துணையாக இருக்கக்கூடிய நிதியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறதுங்க. அதைத்தான் குறிப்பிடும்படியாக மீண்டும் நான் வியாக்கியானத்தை சகிக்கிற, அப்படி ஆழ்வார் விஸ்லேஷமாகிற பாபத்து ஆபத்துக்கு தனக்கு வைப்பாக வைத்த மகாநிதியாயிருந்த எம்பெருமானையே அலற்றி சொன்ன இத்திருவாய் மொழியை திருக்கோதூர்க்கே பிரவணமான மனத்தை உடையதாய் கொண்டு சொல்லுவார் இட்ட வழக்காகும் திருநாடு என்கிறார். சுவாமி இங்க வந்து நிகிதம்னு வேதம் சொல்ற விஷயத்தை எல்லாம் சாதித்தார், அதாவது ஆபத்திலே ரட்சகமாய் தன்னை உடையவன் ஒன்றுக்கும் விசாரப்பட வேண்டாதபடியாய் சர்வ போகங்களையும் தன்னை கொண்டே சாதிக்கலாய் சர்வ போகரசங்களும் தன்னை அனுபவிக்கிற ஆனந்தத்துக்குள்ளே கிடக்கும்படியாய் தன்னை உடையவனுக்கு பூர்ண மன்யதை உண்டாக்கவற்றாய் பூர்ண ஆன்யதை உண்டாக்கவற்றாய் தன்னை உடையவன் காலிலே எல்லாரும் விழும்படி பண்ண வைத்தாய் மற்றும் ஏவம் வித குணங்களை உடைத்தாயிருந்த விதிக்கு என்னன்னு மொத்தம் இருக்கான். ஏதாவது ஆபத்துல ஏதாவதுன்னா எந்த விசாரமும் பண்ண வேண்டாம் என்பதாக எம்பெருமான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வ போகங்களும் இப்படி கஷ்டப்பட்டுலாம் இருக்காரு ஆனந்தப்பட வேண்டாமா சுகப்பட வேண்டாமா
அதையும் தேசிகன் மாதிரி இருப்பாட்ட கேட்டா பகவத் அனுபவ சுகத்துல இதெல்லாம் ஒரு சுகமுமே கிடையாது என்பதாக அப்படிப்பட்ட மகானுஜியம் எம்பெருமான். எம்பெருமான அனுபவிக்கிற சுகத்துல சுவாமி தேசிகன் மற்ற சுகங்கள்லாம் குடும்பத்துல மற்ற சுகங்கள்லாம் எதுவும் இல்லாம இருக்கிறேன், ஆச்சரியமான வீடு கட்டினு ஆனந்தமா ஏசி போட்டுன்னு உட்கார வேண்டாமோ அப்படின்லாம் சொன்னா பகவத் அனுபவங்கிறது மனசுல இருந்து மற்ற சுகங்கள் எல்லாம் சுகத்திலேயே சேர்த்தி இல்லை, பகவத் அனுபவத்துக்கு சேஷமாக வரக்கூடிய சுகம் தான் சுகம் என்பதாக சொல்றாராம். அது மாத்திரம் இல்லாமல் பூர்ண நிதி ஒருத்தர்கிட்ட இருந்தா லோகம் முழுக்க அவருக்கு மரியாதை கொடுக்கும் இல்லையா, அந்த மாதிரியாக எம்பெருமான் வைத்தமான நிதிங்கிற பூர்ண நிதி மனசுல இருந்தா போறவன் வரவான் கை கூப்பி அடியேன் 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 அப்படின்னு மொத்த பேரும் சொல்லிட்டு போறோம். உள்ள மனசுல இருந்தா போறோம், நம்ம வேற ஒண்ணும் வெளியில பண்ண வேண்டாம், நீங்க வந்து அடியேன் சொல்லுங்கன்னு யாரையும் சொல்ல வேண்டாம். உள்ளுக்குள்ள மனசுல எம்பெருமான் இருந்தானால் கட்டாயம் மொத்த பேருமே அடியேன் என்பதாக சொல்லிட்டு தான் போவோம். வாசல் சொல்லிட்டு போவான், கை கூப்பிட்டு நமஸ்காரம்னாவது சொல்லிட்டு தான் போவோம். இதெல்லாம் அந்த நிதியினுடைய பிரபாவம். அப்படிப்பட்ட நிதியை உடையவன் வைத்தமா நிதியாம் மதுசூதனியே அல்லது சூதனன் என்பவன் மது அப்படிங்கிற அரக்கனை கொன்ற எம்பெருமான். அந்த மாதிரியாக இந்த எம்பெருமான் தடையாக வருபவர்களிடம் ஒழிக்கக்கூடியவன். இந்த பகவத் அனுபவத்துக்கு விரோதிகளாக மது கைதவன் மாதிரி யார் யார் என்னென்ன ரூபத்துல வருகிறார்களோ அவர்களை அந்தந்த ரூபத்திலே ஒழிக்கக்கூடியவன் எம்பெருமான். தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை ஒழிக்கக்கூடியவன் எம்பெருமான் என்பதாக அர்த்தம். மதுசூதனையே அல்லற்றி உத்தேசியமானதுதானே விரோதியையும் போக்கி தன்னை அனுபவிக்க வைத்தா இருக்கிறது என்பது கருத்து. வைத்தமானதியாம் மதுசூதனையே அல்லற்றி என்று சொல்லி மதுசூதனையேன்னு ஒரு ஏன்னு ஒண்ணு இருக்கு. மதுசூதனை அலற்றின்னு சொல்லாமல் மதுசூதனையே அலற்றி என்ன அர்த்தம் கேட்டா இவன் தான் வைத்தமானதி, இவன் தான் மதுசூதன் வந்து இவன் தான் மதுசூதனே தான் வைத்தமானதி அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு உத்தேசியமானவன் காப்பியனானவன் எம்பெருமான் வைத்தமானது. அப்புறம் அவனை அடைவதற்கான தடை ஒன்று இருக்கும் இல்லையா, பாபங்கள். அந்த பாபத்தை யார் போக்குவான்னா அதுவும் அவனே தான். பத்து நூற்றுள் இப்பத்து அவனுக்கே வந்து திருக்கோளூரே அப்படின்னு திருவாய்மொழி பற்றி சொல்லும்போது பத்து நூற்று அப்படின்னு சாதிக்கிறார். பத்து நூறு அப்படின்னு அதாவது திருவாய்மொழியை நூறு நூறு பாசனங்களாக பிரித்து கொண்டு அதுக்கப்புறம் பத்து நூறாக இப்படியாக ஆழ்வார் கணக்கு பண்ணியிருக்கார். இதை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொரு நூறுலையும் ஒவ்வொரு குணங்கள் என்பதாக அனுபவிப்பார்கள். சேவியத்துவம் போக்கியத்துவம் இப்படிலாம் சொல்லவில்லை. சேவா யோக்கியோசி போக்கியா அப்படின்னு ஆரம்பித்து சுவாமி தேசிகன் தாத்பரிய ரத்னாவளியில் சாய்ச்சதுக்கு மூலமான பாசுரம் இதுதான். அதாவது ஒவ்வொரு திருவாய்மொழியும் ஒவ்வொரு சாரங்கிறது இருக்கட்டும், ஒவ்வொரு நூறு வரும்போது அதை நம்ம பத்துன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒவ்வொரு நூறு பாசுரங்கள் வரும்போதும் அதில் சொல்லப்பட்ட விஷயம் இது என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இல்லையா. அது ஆழ்வார் இப்படி சொல்லியிருக்கனால இதை நூறு நூறாக பிரித்து கொண்டு பார்த்தால் பத்து நூறு ஆகும் அப்படின்னு ஆழ்வாரே காமிச்சிருக்கார். இந்த பத்து நூற்றிலே இந்த பத்து பாசனங்கள் இதை யார் சொல்லுகிறார்களோ அவன் பேர் திருக்கோளூர்க்கே வைத்த மனத்தனர், அந்த திருக்கோளூர்க்கே சித்தம் வைத்து யார் உரைப்பார்களோ அவர்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கக்கூடிய திகழ் பொன்னு ஆழ்வாரே. திகழ்னா உஜ்ஜலமாக பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த திருநாட்டை சீதை கொண்ட லோகத்தை அவர்கள் ஆழ்வார்கள் என்பதாக தாத்பரியம் பலசுத்திகாரிக. பாரம்யாத் பவ்யபாவாத் ஸ்ரகபிஹித முகைஹ ஸ்ரீத ஐஸ்வர்ய பூம்னா நேஹித்வேனாபிரூப்யாத் ஸ்ரித பரவசதா சர்வலோகே சதாத்யைஹ த்ருத்யாதே ராதிஹேதும் முரமத நமத வியாகரத்னம் ஸ்ரிதானாம் வேதான் ஆகஸ்த்ய பாஷா உபுஷ உதரத் ஸ்ரேயசே தேஹினாம் யஹ அப்படின்னு எம்பெருமானை பற்றி சொல்லும்போது சர்வலோகே சதா அப்படிங்கிற எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவன் இந்த பாசத்திலே கடைசியில் பார்த்தோம். அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனன் என்பதாக சர்வ ஐஸ்வர்யத்துக்கும் உடையவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், சர்வலோகத்தையும் ஐஸ்வர்யமாக உடையவன் எம்பெருமான் அப்படின்னு. இந்த மாதிரி காரணங்கள்னாலே எம்பெருமானவன் முரமத்தனன் அதாவது தன்னுடைய விரோதிகளை எல்லாம் போக்கரிக்கக்கூடிய எம்பெருமான் திருத்தியாதேகே ஆதிக்கும் அப்படின்னு நல்ல திருத்தி கொடுப்போம், தைரியத்தை கொடுப்போம். எம்பெருமானை யார் சேர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு எத்தனையோ கஷ்டம் வரணும், லோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அவரை பழிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம், ஆனால் ஏன்னா லோக விவகாரத்துக்கு கொஞ்சம் விலட்சணமாக வென்றிருக்கிற அப்படின்னால, ஆனால் அதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தை எம்பெருமான் கொடுப்பான். பரதாழ்வானுக்கு கொடுத்த மாதிரியாக பரதாழ்வானை எல்லாரும் பழித்தார்கள். வசிஷ்டர் யார் யார் பழித்தார்கள் பரதாழ்வானை பார்த்தா, முதல்ல கௌசல்யா, வசிஷ்டர்கள், நாட்டார்கள், பரத்வாஜர், குகன் இவர்கள் எல்லாரும் பரதாழ்வானை பழித்தவர்கள் தான்.
ஆனா பரதாழ்வான் தைரியத்தை கைவிடவே இல்லை. என்ன கேட்டா எனக்கு பெருமாள் ராமன் இருக்கார் அப்படின்னு. ஏன்னா ராமனை காட்டுக்கு போக வச்சதுக்கு பரதாழ்வான் தான் முக்கிய காரணங்கிற மாதிரி வாழ்க்கைலாம் எண்ணம். அதனால என்னென்ன மூலம் சொல்றேன், இத்தனைக்கும் பரதாழ்வன் அங்கே இல்லவே இல்லை. எல்லா கூட ஒரு வியாஜமா ஆகிட்டாரு இல்லையோ, இவர் பெயரை சொல்லிதானே அவர் அனுப்பிச்சிருக்கா கைக்கு. அதனால ஒரு பையன் இருக்கு நாட்டார்லாம் சொல்லி இருக்க பரதாழ்வன் ஒரு மாதிரி பாக்குறேன், எதை பத்தியும் கோவப்படாமல் யாரையும் கூட்டு பெருமாள் திருவடியில அப்படி சேவிச்சு பெருமாள் கிட்ட பிரார்த்தித்து பெருமாள் திரும்பி வராமல் பாதுகையை கொடுத்த உடனே அந்த பாதுகையை சிரஸ்ல ஏந்திட்டு பரதாழ்வான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து பாதுகா ராஜ்யத்தை பிரதிஷ்ட பண்ணும்போது, அப்போ பரதாழ்வானை கொண்டாடாதவர்கள் கிடையாது. யார் யார் பதித்தார்களோ அவர்கள்லாம் இப்பதான் பரதாழ்வானுடைய பெருமையை புரிந்து கொண்டார்கள் அப்படின்னு. அதனால்தான் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தில் சொல்லும் போது, நீ பரதனுடைய சிரஸ்ல எப்படி இருந்தியோ அப்படி என்னுடைய சிரஸ்லையும் இருந்தானால் இப்ப எனக்கு எந்த அப்பாதமும் வராது. நம்ம பாதுகையை சரே சிரஸ்ல தாங்கினோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அப்பவாதம் எல்லாம் யார் யார் ஊரார் என்னென்ன அப்பவாதம் சொல்றார்களோ அந்த அப்பவாதங்கள்லாம் மொத்தமும் போகுமா. சிம்பிரமானுடைய பாதுகையை தாங்கினபடினா பரதேவ மமாபி அப்படின்னு தவிக்கிறார். பரதனை போல என் சிரஸ்லையும் இருந்துட்டு நானும் அப்பவாதங்கள்லாம் ஒண்ணும் இல்லாமல் நான் இருக்க முடியும் அப்படின்னு. அதனால அப்பவாதம் சொல்றவா சொல்லட்டும், அப்பவாதம் இல்லைன்னா அப்பவாதம் சொல்றதை பத்தி கவலை இல்லை நமக்கு, நமக்கு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி வேணும். அதாவது என்ன கேட்டா, எம்பெருமானே நம்மளுடைய சிரஸ்ல இருந்துட்டா நம்மளுடைய மனசுல இருந்துட்டா வச்சுக்கோங்க, யார் அப்பாவது என்ன சொன்னா நமக்கு என்ன, அதனால நமக்கு ஒரு தர கிருதி ஒரு தைரியம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எனக்கு வேண்டியது எம்பெருமானா இவர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும் என்பதாக ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். அதைத்தான் இந்த திருக்கூளர் எம்பெருமான் ஆழ்வானுக்கு கொடுத்துருக்கார். அதனால வான் பழி ரொம்ப பெரிய பழி குடும்பத்துக்கெல்லாம் வந்து ஊரால என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாமல் இந்த நாயகியாவர் திருக்கோளூருக்கே நடந்தார் என்பதாக இந்த விஷயத்தை இங்கே சாதிக்கிறார். ஆழ்வார் இந்த விஷயத்தை இந்த திருவாய்மொழியிலே சாதிக்கிறார் என்பதாக சுவாமி தேசியனுடைய தாத்பரிய ரத்னாவளியிலே நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த திருவாய்மொழி ஆரம்பம், இதுவும் நயன்தா பாவத்திலே. பொன் உலகாளீரோ புவனி முழுதாளீரோ நன்னலப்புள்ளிலங்காள் வினையாட்டியேன் நான் இறந்தேன் முன்னுலகங்கள் எல்லாம் படைத்தார் முகில் வண்ணன் கண்ணன் நலன் கொண்டவிரான் தனக்கு என் நிலைமை உரைத்தேன். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.